ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்பபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்பபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்பபெட்ஸ் GHI, இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்களாக இருந்தால் இந்த 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் முதலில் ஜி, ஜிங்கிற அல்பபெட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஓகே 50-50% தான், ஒரு சுமாரான ஆண்டு. அதே சமயத்தில் பெரிதாக எதுவும் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் கொடுத்துடாது, நீங்கள் அது ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு நீங்களே வந்து பெரிய ஒரு கமிட்மெண்ட்டில் மட்டும் லாக் பண்ணிக்கக்கூடாது. சில பேர் வந்து இந்த நியூ இயர் சமயத்தில் போடக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக போய் நிறைய இஎம்ஐயில் சிக்கிக்குவாங்க, பொருள்லாம் வாங்கிட்டு இந்த வருஷம் முழுக்க வந்து நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கமிட்மெண்ட்ஸ் மட்டும் பெருசாக இழுத்து விட்டுக்காமல் இருந்தீங்கனாலே இந்த ஆண்டு ஒரு சேஃபஸ்ட் ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுது. சென்ற ஆண்டை காட்டிலும் நிச்சயம் ஒரு உங்களை மூச்சு விடுற அளவுக்காச்சும் உங்களை வந்து ஏற்றம் செய்து விடக்கூடிய ஆண்டாக தான் இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு வகையில் செயல்பட போகுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காதீங்க. சென்ற ஆண்டில் இருந்த சோதனைகளை நினைத்து கவலைப்படாமல் வேதனைப்படாமல் நீங்கள் முயற்சி மட்டும் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உருவாகும். முதல் பகுதிங்கிறது கொஞ்சம் பெருசாக மாற்றங்கள் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஆண்டு அந்த ஆண்டு செல்ல உங்களுக்கு பிற்பகுதியிலேருந்து கொஞ்சம் அனுகூலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஹெச், இந்த அல்பபெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஆதிக்கத்தில் வருதுங்க, புதனுடைய ஆதிக்கத்தில் வருது. இதில் இந்த புதன் அப்படிங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக உங்களை வந்து செயல்பட வைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவான ஒரு பிளானட் அது. ஸோ உங்களுடைய குணத்திற்கு இந்த ஆண்டு வந்து நிச்சயம் தீனி போடக்கூடிய வகையில், நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் தான் அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, மே, ஆகஸ்ட் இந்த 3 உங்களுக்கு அனுகூலம் மிக்கதாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்குரிய நல்ல ஒரு ரிசல்ட்ஸுங்கிறது இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில நிறங்கள் இருக்குது, அதிர்ஷ்ட நிறங்கள், அந்த நிறங்களையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. கிரே, க்ரீன், இந்த நிறங்கள்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்க. வைப்ரண்ட்டான கலர்ஸாக இருக்கணும், பிளாக் கலர்ஸாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அல்பபெட்ஸ் இருக்கிறவங்க. ஏன்னா ஒரு நிறங்கள் மூலமாகவும் நிறைய நன்மைகள், கலர் தெரப்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நிறங்களுக்குமே உண்டு. ஸோ இந்த நிறங்கள்லாம் அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு முழுவதும் க்ரீன் கலர், கிரே கலர், எனி வைப்ரண்ட் கலர் எக்ஸப்ட் டார்க் பிளாக் கலர்ஸ்,
அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து உங்க மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது அல்பாபட் ஐ. ஐங்கிற அல்பாபட் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுது, நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது. நிச்சயம் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு கான்ஃபிடண்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலையுமே நீங்கள் வந்து, அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பதில், நல்ல ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. அதிலையும் குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளுக்குரிய நல்ல பதில்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. போன வருஷம் இருந்த சூழ்நிலைகளை மனசில் வச்சுக்கிட்டு உழைக்காதீங்க. ஏன்னா அந்த குழப்பங்களே உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து, அதனுடைய ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கா அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் நல்ல வந்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகுது. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த ஆண்டு முழுக்கவே எல்லோ, ஆரஞ்சு, ஒயிட் இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் ஜி அப்படிங்கிற அல்பாபெட், அந்த அல்பாபெட்டுக்குரிய நல்ல மாதங்கள் நான் சொல்லியிருந்தேன். நிறங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோ, ரோஸ், பர்பிள், இந்த ஜிங்கிற அல்பாபெட் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லோ, ரோஸ், பர்பிள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் 3 நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த 3 எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொது பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேற ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டி எண்ணின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எண் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.